satisfied, good or not, or bad. இதை பற்றி தான் இந்த வீடியோ போடப்போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும். என்ன சாட்டிஸ்ஃபை அப்படின்ற வேலை நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். என்ன திருப்தி அடைஞ்சிடும் அப்படின்னாங்க, திருப்தி போதுமா போகிறாதா, அப்போ என்ன நான் கிரீடியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. கிரீடியும் தவறு, சாட்டிஸ்ஃபையும் தவறு. அப்போ என்ன தான் செய்யணும்? எனக்கு இன்றைக்கி 100 ரூபா வந்துருக்குது, அந்த 100 ரூபாயில் குடும்பம் நடத்த முடியும். அதை குடும்பம்னா சாப்பாடை மட்டும் வெட்டுவாடையெல்லாம் இல்லாமல் சாப்பாட்டு மட்டும் போதும், 100 ரூபா போதும். டெய்லி அந்த 100 ரூபா சம்பாதிச்சாலும் போதும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் சாட்டிஸ்ஃபை. இது திருப்தி, இது போகிறது, இந்த வருமானம் டெய்லி தான் நடக்கும். பேராசை அப்படின்றது எனக்கு பத்தாது. எனக்கு 10,000 ரூபா கொடுத்தோட சார், 10,000 தானே பெரிய சம்பளமாக இது கொடுத்தோன்னா, மேலே 1,000 ரூபா கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற என்ன கிரிடி, பேராசை. இந்த பேராசையை பற்றி நாங்கள் சொல்ல வரல, கிரீடியை பற்றி வந்து சாட்டிஸ்ஃபை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ இந்த சாட்டிஸ்ஃபைடு என்னென்ன வந்து திருப்தி இல்லை, ஏன் செய்யக்கூடாது, இதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்முடைய தேவைகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் நமக்கு தேவைகள் கம்மியாக இருந்தது. அதாவது உங்கள் அப்பா காலத்தில் இருந்த ஒன்றும் இன்றைக்கு உங்களுடைய காலமும் வித்தியாசம் இருக்குது. நல்லா கொஞ்சம் லைட்டாக ட்ரான் பண்ணி பாருங்கள். அதாவது உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூணு மட்டும்தான். அதுலேயே கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க ஒரு 4-5 ரூம் கட்டிருப்பாங்க, கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்க ஒரு 2 ரூம் கட்டிப்பாங்க, 3 ரூம் கட்டிப்பாங்க. உடை சாதாரணமாக இருக்கிறவங்க 2 அல்லது 3 ட்ரெஸ் போடுவாங்க, ஹையர் லெவலில் இருக்கிறவங்க ஒரு 10 ட்ரெஸ்ஸு 15 ட்ரெஸ்ஸும் வச்சுப்பாங்க. இந்த உணவு சாதாரணமாக இருக்கிறவங்க கூழ் கஞ்சி சாப்பிட்டு இருப்பாங்க, ஹையரில் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்ல வசதியாக சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இன்றைய தேவைகள் இந்த 3 மட்டும்தானா அப்படின்னு சொன்னால் சத்தியமாக இல்லை. இப்போ என்னுடைய தேவை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம்னா குறைஞ்சது ஒரு 20-30 மேலே வந்து நிற்குது. வீட்டை விட்டு நான் இறங்கும்போது என் கையில் செல்ஃபோன் இல்லாமல் என்னால் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது, வீட்டு விட முடியாது. 24 நேரமும் என் கையோட ஒட்டிக்கிட்ட ஒன்று செல்ஃபோன். ஏன்னா என்னுடைய தொழிலுக்கு நான் அதை பயன்படுத்தி ஆக வேண்டும். அப்போ தான் நாளைக்கு என்ன வேலை, என்ன பொருள் இருக்குது, என்ன பொருள் வாங்கலாம், யார் 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 கூட பேசலாம் அப்படின்ற ஒன்று என்னால் செய்ய முடியும். புரியுதுங்களா? சரி, செல்ஃபோன் அந்த உணவுகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிவி ஒன்று தேவை. நான் வீட்டை விட்டு இறங்கி வெளில போனேன்னா, அதாவது சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு நான் நடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் முடியாத காரியம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மோட்டர் சைக்கிள் கம்பல்சரி தேவையாயிடுது. இது அத்தியாவசிய தேவைகள்லாம் ஒன்றாயிடுச்சு. அப்படி ஒவ்வொன்றா வரும்போது நேற்றையவற்றுடைய வாழ்க்கையை விட இன்றைய என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது. நான் ஒரு சாம்பிள் மட்டும்தான் நான் சொன்னேன். இன்னும் இந்த சாட்டிஸ்ஃபைக்கு அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, எங்கள் அப்பா காலத்தில் இருந்த அந்த முனையை மூடு மட்டும் எனக்கு போகணுன்னு சொன்னால் இன்றைக்கி நான் மோட்டர் சைக்கிளில் போக முடியாது, செல்ஃபோனில் பேச முடியாது. அதாட்டம் நான் நடந்து போய் எங்கள் கால்கள்லாம் தெரிஞ்சு போயிருவேன் தவிர, அதில் சரியான ஒரு தோல்சல் போட்டு நடப்பாங்க. இன்றைக்கி ஹையர் லெவலில் போட்டு நடக்க வேண்டிய கட்டாயம் வேணுமா இருக்கும். எல்லாமே ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே வந்துட்டோம்.
மாறுதுங்களா? ஏன்னா மாற்றங்கள் இருந்தால் தான் சாட்டிஸ்ஃபைடாக விளையாடப்பட்டேன். குடும்பம் வரலாம் வந்துட்டு நம்ம எப்போ எப்படி இருக்கோம், நம்மளுடைய தொழிலுக்கு முன்னேற்றமாக இருந்திருக்கு, நம்முடைய தேவைகள். இன்றைக்கி நான் செல்ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னாக்க 10 ரூபா கார்டு போட்டவங்கன்னா முன்னாடி ஒரு காலத்தில், இன்றைக்கி 390 ரூபா, 490 ரூபா, 1000 ரூபா போடக்கூடிய ஒரு சமயத்துக்கு சூழ்நிலை வருது. ஏன் இப்படி வருதுன்னா, நம்முடைய தேவைகள் இன்றைக்கு அதிகம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை இல்லை வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி தேவைகளான்றது நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய தேவைக்கு வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி தேவையா, இல்லை தேவைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையா, இதை முடிச்சு விடுங்க. இதில் எது கரெக்டாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ அதை கொண்டு உங்களோட சாட்டிஸ்ஃபை வித்தியாசம் ஆகும். பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மாற்றுவேன்.